ஹே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிக்கன் பிரஸ் பீஸை வச்சு எப்படி நம்ம வந்து சில்லி சிக்கன் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரஸ் பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த ஸ்பைஸுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மிளகுத்தூள் மட்டும்தான் காரம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். சில்லி சிக்கனை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாஸ் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம காரம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மிளகுத்தூள் எதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிக்கன் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஊறட்டும். இந்த சிக்கன் நல்லா ஊறுனுச்சு அப்படின்னா தான் இந்த மிளகுத்தூள் உப்பு அந்த சிக்கனில் இறங்கும். இப்போ இது கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஸ்மெல் இருக்காது. நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஊற்றுருந்தாதான் கூட ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் வந்து எக்ஸ்ட்ரா வராது. அதுக்காக நம்ம பீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் கூடவே ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சாஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து நம்மளுக்கு சில்லி சிக்கனுக்கு போடுற அளவுக்கு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பண்ணும்போது சோயா சாஸ் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம என்னென்ன சாஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சில்லி சாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்பைஸுக்கு எல்லாமே கடைசியாக சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாமே சிக்கன் வந்து பிளாண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் சாஸ் எல்லாமே. நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சாஸ் ரெடி பண்ணுவோம். அதுதான் வந்து நிறையா சாஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இன்றைக்கி 4 பிரஸ் பீஸை யூஸ் பண்ணி இந்த சில்லி சிக்கன் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு கரெக்டாக இருக்கும். மைதா மாவு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி போண்டா மாதிரி ஆகிடும், அதனால் நல்லா இருக்காது. கரெக்டாக 1 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மைதா மாவெல்லாம் கட்டி கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 ஹவர் பக்கம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. கேப்சிகம் வந்து பெருசு 2 எடுத்துக்கணும். கேப்சிகம் பார்த்திங்க அப்படின்னா க்யூப் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். க்ரீன் சில்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதே போல் பெரிய வெங்காயமும் க்யூப் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். க்யூப் ஷேப்க்கு இந்த வெங்காயத்தை கட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. ஜஸ்ட்டு பெட்டல்ஸ் மாதிரி எல்லா வெங்காயத்தையும் எடுத்து அது வந்து 4 கட் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி க்யூப் ஷேப்க்கு வந்துடும். இப்போ இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கட்டி பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சில்லி சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பானில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மைதா மாவு கரெக்டாக ஆட் பண்ணதுனால சிக்கன் ஒன்று கூட ஒட்டவே இல்லை, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. பிகாஸ் நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணதுனால சிக்கன் வந்து தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து மைதா மாவு கரெக்டான ரேஷியோவில் ஆட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இன்கேஸ் நீங்கள் மைதா மாவு கம்மியாக போட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல, அதனால் அந்த சிக்கன் வந்து வெள்ளையாக தான் இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லா சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம சிக்கன் ஃபஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்தாச்சு. கலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் இந்த மாதிரி கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் 2 ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப வெஜிடபிள்ஸ் வேகக்கூடாது. இப்போ நம்ம க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி சார்ட்டே பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபுல்லாக 100% அளவுக்கு குக் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 25% அளவுக்கு மட்டும் குக் ஆகும். நம்ம இந்த மாதிரி சார்ட்டே பண்ணுறப்ப அதோடய ராஸ் ஸ்மெல் மட்டும் போகும், வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோக்கும் வேகாது.
இது வந்து ஒரு 25%லேருந்து 50% அளவுக்கு மட்டும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாஸ் ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் எடுத்த உடனே எல்லா சாஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு சாஸாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் அந்த அவ்வளோக்கு குக் ஆகாது. இப்போ இது கூடவே ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி சாஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஹீரோ ஆஃப் த டிஷ்ஷே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது கெச்சப் தான் இதுக்கு வந்து மெயினே. ஸோ உங்ககிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கெச்சப் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு காரம் கொடுக்கறதே இந்த க்ரீன் சில்லி சாஸும் ப்ளஸ் வந்து இந்த பெப்பர் நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம், அது மட்டும்தான். ப்ளஸ் பச்சை மிளகாய் வந்து 2 ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக. பிகாஸ் ஸ்வீட்னஸ்ஸு காரம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஷ் வந்து சூப்பராக வரும். இப்போ இதுக்கு தேவையான சாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. சாஸோட ராஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது மாதிரி விட்டால் போதும். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நான் சாஸ் கூட ஆட் பண்ணதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அதுலேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், இன்னுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது எல்லா இடத்துலையும் ஈவனும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு மிக்ஸை கொடுக்க போகிறோம். இதில் மெயினே நீங்கள் இந்த மாதிரி கை விடாமல் கிளறணும். கை விட்டுட்டீங்க அப்படின்னா சாஸ் கூட வந்து அந்த சிக்கன் வந்து சோக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் சிக்கன் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போல் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்து நாங்கள் வெள்ளை எள்ளு தூவிக்கிறோம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு மிக்ஸை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரெடி பண்ணும் போதே நான் வந்து ஒரு பீஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறவே இல்லை. ரெஸ்டாரண்ட்லாம் டேஸ்ட் இன்னும் அதிகமாக்கிறதுக்கு அஜினமோட்டோலாம் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இதில் குழந்தைங்களுக்குலாம் இந்த சில்லி சிக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கேஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.